இன்றைக்கு வந்து என்ஜினியரிங் சார்ந்த பிரான்ச்சஸில் அட்மிஷனில் அடிக்கடி பரவலாக கேட்கப்படுற ஒரு கேள்வி அப்படின்னாக்க, சார் பெண்களுக்கு எந்த பிரான்ச்செல்லாம் சூட் ஆகும், அல்லது வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சை சொல்லி சார் இது கேர்ள்ஸுக்கு சூட் ஆகுமா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பெற்றோர்கள் தான் ரொம்ப அதிகமாக அந்த டவுட் கேட்பாங்க. சில நேரங்களில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறது உண்டு. அதுவும் பெரும்பாலும் நான் இப்போ இந்த கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சிக்காக நிறைய வெளியூர் போகிறேன் இல்லையா, போகும்போது ஒரு 1000-1500 பேர் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் இல்லை ஆடிட்டோரியத்தில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு டீட்டெயில்டாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் கடைசியாக வந்து ஒரு 1 hour வந்து அல்லது 1/2 hour டைம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டவுட்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த அரங்கத்தில் எந்திரிச்சு என்னென்ன டவுட்ஸோ அதெல்லாம் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஒருத்தர் கேட்குற டவுட்டு இன்னொரு 10 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட டவுட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மேடையை விட்டு இறங்கி வந்த உடனே ஒரு அம்மாவும் பொண்ணும் தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது சபையில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூச்சம். ஸோ நான் அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது, சார் ஒரே நிமிஷம் அப்படிம்பாங்க. சொல்லுங்கம்மா அப்படிம்பேன். வந்து பக்கத்தில் நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் ஏதாவது சொல்லி இது அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்றா, பட் அதெல்லாம் கேர்ள்ஸுக்கெலாம் அது சரி வராதுன்னு சொல்கிறாங்க, அது என்ன சார் கேர்ள்ஸுக்கு சரி வருமா அப்படின்னு ஒரு அடிப்படை டவுட் கேட்பாங்க. எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கேட்டாலே கோபம் வரும். பட் வந்து கோபப்படுறதுல அர்த்தம் இல்லை, ஏன்னா இது ஒரு இன்னோசன்ஸு, இதுன்னு காலப்போக்கில் தான் மாறி ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து பாய்ஸ் பிரான்ச்சு கேர்ள்ஸ் பிரான்ச்சு அப்படின்னு தனியாக எதுவுமே கிடையாது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது உண்மைதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மெக்கானிக்கல் ஓரியன்டட் பிரான்ச்சஸில் கேர்ள்ஸ் வந்து சேர மாட்டாங்க. மெக்கானிக்கல் ஓரியன்டட் பிரான்ச்சஸில் வந்து இவங்களும் அதிகம் எடுக்க மாட்டாங்க, அவங்களும் இது வந்து சேர மாட்டாங்க. இது தொடக்க காலம், சரிங்களா? அதுக்கு இன்னொரு அடிப்படை காரணமும் இருந்தது. ஒரு 25-30 வருடத்துக்கு முன்னையோட ஃபேக்ட்ரி சூழல் அப்படி இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னாக்க, ஒரு என்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஹாட் கோர் இண்டஸ்ட்ரி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபீமேல் ஸ்டாஃபை யாரையுமே தப்பித்தவர் கூட கண்ணில் பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் யுகம் நுழையிறதுக்கு முன்னால், இந்த மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற மாதிரியான கான்செப்ட் நுழையிறதுக்கு முன்னால், முழுக்க முழுக்க ஒரு ஃபிசிக்கல், அப்போ அந்த மெஷின் பக்கத்தில் நிற்கணும், கிரீஸ் ஒட்டும், கொஞ்சம் கடின உழைப்பு, இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்த காலகட்டத்தில் ஃபேக்ட்ரிஸில் பெண்களுக்கு வேலையே கிடையாது. சொல்லப்போனால் புகழ்பெற்ற 1-2 நிறுவனங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, பெண்களை வேலைக்கு எடுக்கிறதுலன்னு கொள்கையாக வைத்திருந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அது மாறிடுச்சு. 2 காரணங்களால் மாறிடுச்சு. காரணம் என்னன்னாக்க, ஒன்று வந்து அந்த ஒரு என்ஜினியரிங்கோட கான்செப்டே நம்ம மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் மட்டும்தான் அப்படிங்கிறதுல வெளியே வந்து, இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெக்கட்ரானிக்ஸாக அது மாறிட்டதால், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து வந்துட்டதால், இனிமேல் ஒர்க் ஷாப் மட்டும்தான் ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது. ஒரு ஏர்கண்டிஷன் ரூமில் எல்லா பேராமீட்டர்ஸையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளூ காலர் ஜாபுக்கான ஸ்கோப் சற்று அதிகரித்திருக்கிறதால, இன்றைக்கி வந்து பெண்களும் வந்து ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியிலோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலோ இருக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு வந்து மாறி வந்திருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு அது உலகத்தில் இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் எந்த பதவியாக இருந்தாலும், நம்மை போன்ற நாடுகளில் வந்து பெண்களுக்கு அதில் சம உரிமை உண்டு, சம வாய்ப்புகள் கொடுக்கப்படணும், அவர்களையும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற கொள்கை இன்னைக்கு வந்து நம்ம கார்ப்பரேட் பாலிசியில் வந்திருக்கு. நீங்கள் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்க, ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட வரும், ஒன்லி விமனுக்குன்னு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணிக்கையை அந்த நிறுவனத்தில் அதிகப்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயம், அந்த சூழலுக்காக வந்து அதை செய்கிறது உண்டு. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சூழல் காரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க வந்து
எந்த ஒரு துறை ஆர் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற சூழல் வந்து இன்றைக்கி மாறி வந்திருக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு காரணம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த பல ஆண்டுகளில் முன்னோடியாக பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு உருவாகி எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த அதை வந்து நம்ம சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், IEEE, ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதெல்லாம் வந்து நம்ம சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு சொல்லுவோம். இதில் அடிப்படையாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த கிளாஸில் வந்து கேர்ள்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு அரசு பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது தனியார் பொறியியல் கல்லூரிகளாக இருக்கட்டும், அங்கே உள்ளே போனீங்கன்னாக்க இந்த இசிஇ அண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் சம்டைம்ஸ் வந்து 70% கூட கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸில் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது காலகாலமாக வந்திருக்கிற ஒரு கான்செப்ட். ஆனால் இந்த மெக்கானிக்கல் ஓரியன்ட் பிரான்ச்சஸில், மெக்கானிக்கல் ஓரியன்ட்னு சொல்லும்போது ஒரு நேரடி மெக்கானிக்கல் அல்லது வந்து ஒரு ஆட்டோமொபைல் அல்லது வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா கேர்ள்ஸ் குறைவாக இருக்கும். ஒரு காலத்தில் சுத்தமாகவே இருக்காது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எண்ணிக்கை வந்து இன்றைக்கி அதிகமாக ஆரம்பிச்சது வந்து. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பொறியியல் கல்லூரிகளில் வந்து மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ்லேயே வந்து கேர்ள்ஸ் எண்ணிக்கை சைஸபிள் வந்துருச்சு. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அதெல்லாம் வந்து மெக்கானிக்கலோட ஒரு பகுதி, அதில் இன்றைக்கி வந்து கேர்ள்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அதில் இருக்குது. ஏன், ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இன்றைக்கி இஸ்ரோ போன்ற நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி மத்திய அரசு நிறுவனங்களில் இன்றைக்கி விமன் சயின்டிஸ்ட்டு அதில் லீடிங்காக உட்காந்துட்டு பல விஷயங்களை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ்லேயே, அதே மாதிரி சிவில், சிவில்ங்கிறது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆர்கிடெக்சர் இன்றைக்கி படிக்கிறாங்க, நீங்கள் எந்த ஆர்கிடெக்சர் காலேஜ் வேணாலும் போய் பாருங்கள், அதில் வந்து கேர்ள்ஸோட பாப்புலேஷன் ஹையஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த சிவில்ங்கிறது அதோட இணைந்தது தான், அப்போ அதை மட்டும் நம்ம எப்படி வேண்டான்னு ஒதுக்க முடியும். குறிப்பாக இந்த சிவில் மெக்கானிக்கலுக்கு தான் இந்த டவுட் அடிக்கடி கேட்பாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க பெற்றோர்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியல. அதாவது இந்த மாதிரி பிரான்ச்சஸில் படிச்சுட்டு நம்ம போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான் லட்சக்கணக்கான பேரை உள்ளே எடுத்துக்குது. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸும் இசியும் மட்டுமா எடுக்கிறாங்க, அங்கே ஏரோநாட்டிக்கல் இருக்காங்க, ஆட்டோமொபைல் இருக்காங்க, மெக்கானிக்கல் இருக்காங்க, சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் எல்லா பிரான்ச்சஸ் எடுத்தவங்களும் அங்கே உள்ளே இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி போகணும்னு நினச்சாலும் தைரியமாக இந்த பிரான்ச்சஸை எடுக்கலாம். இன்னொன்று இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெற்றோர் வந்து இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம பொண்ணு சிவில் படித்ததுனாக்க எங்கேயோ ஹைவேஸில் இருக்கிற பிரிட்ஜுக்கு அடியில் தகர சட்டி வச்சு நிற்க போகுது போல இருக்குன்னு ஒரு கற்பனை. ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி அந்த ஜாப் என்னன்னு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியல. அதே மாதிரி மெக்கானிக்கல் படிச்சாங்கன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபேக்டரியில் ஒரு பெரிய டிஎம்டி ராட தோளில் தூக்கிட்டு போய் இங்கேருந்து அங்கே போட போதோன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாபோட நேச்சர் தெரியாது, அவங்களுக்கு அந்த ஜாபை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதனால என்ன நினைச்சுக்கிறாங்க, அது ஏதோ உடல் உழைப்பு சார்ந்தது, அப்போ வந்து அது வந்து நமக்கு இது சூட் ஆகுமோ இல்லையோ அப்படிங்கிற இந்த காரணங்களுக்காக அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்க வந்து இது நமக்கு சூட் ஆகாது அப்படின்னு அவங்களா வந்து தப்பாக அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது கிடையாது, எல்லாமே ப்ளூ காலர் ஜாப், எல்லாமே இன்னைக்கு வந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து நம்ம வந்து செய்ய முடியும். தயவு செய்து இன்னைக்கு வந்து பாகுபாடே கிடையாது. ஆனால் ஒரு எச்சரிக்கை, ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் இருக்கு, மைனிங் இன்ஜினியரிங், சுரங்கம் சார்ந்தது. இதில் மட்டும் பெண்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகளுக்காக அட்மிஷனே எடுக்க மாட்டாங்க. மைனிங் இன்ஜினியரிங்ல மட்டும் பெண்களை எப்பவுமே அட்மிஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பல ஆயிரம் அடிக்கு கீழே சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணி சார்ந்ததுங்கிறதால அது பெண்கள் உடல் ரீதியான காரணங்களுக்கு அது ஒத்து வராது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அதை எடுக்க மாட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையும், யூ நேம் எனி திங், எல்லா பிரான்ச்சஸ்லையும் பெண்கள் இன்றைக்கி அட்மிஷன் போடப்படுகிறது உண்டு. அதே மாதிரி அந்த எல்லா பிரான்ச்சஸ்லையுமே அவங்க வந்து சேர்ந்து எதிர்காலத்தில்
மிக சிறந்த ஒரு பொறியாளர்களாக ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இருந்தாலும் கூட இன்று வரை அந்த மாதிரியான ஒரு அடிப்படை சந்தேகத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, சார் இந்த பிரான்ச் சூட்டாகுமா இந்த பிரான்ச் சூட்டாகுமான்னு. இன்னொன்று என்ன யோசிக்கிறீங்கன்னா, நம்மளுடைய முன்னோடிகளை பார்த்து மட்டும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே இவ்வளோ கேர்ள்ஸ் வந்து இந்த பிரான்ச்லாம் எடுத்திருக்காங்க, அதனால் நம்மளும் போய் எடுத்துருவோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் துணிஞ்சு பாருங்கள். ஒரு இப்போ வந்து அந்த காலத்தில், இன்னைக்கு விடுங்க, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி நான் படிக்கும் போது அன்றைக்கி அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் என்னோட சீனியர் பேட்சில் 1 or 2 கேர்ள்ஸ் வந்து எடுத்தாங்க. அவங்களாம் பிரமாதமான ஒரு ப்ரொஃபஸர்ஸ் ஆவோ, பிரமாதமான ஒரு செல்ஃப் ஆண்டர்பிரனராகவோலாம் மாறுற அளவுக்கு வளர்ந்தாங்க. இன்றைக்கு நான் அதே கல்லூரியில் போய் பார்த்தனாக்க 50% அந்த ப்ரொடக்ஷனில் கேர்ள்ஸ் இருக்காங்க வந்து. ஆக மொத்தம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் மாறிட்டு வருது. இருந்தாலும் சில பேர் கன்சர்வேட்டிவாக அதை பயந்து பயந்து யோசிக்கிறீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி இருக்கிற சூழலில் என்ஜினியரிங்கில் வந்து கேர்ள்ஸ் பிரான்ச் பாய்ஸ் பிரான்ச்சுன்னு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரான்ச்சஸுமே கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் தான். தைரியமாக எடுங்க. வாழ்த்துக்கள்.